கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில குடும்பங்களில் பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகள் எப்படியாகலும் டாக்டருக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசை தற்கால உலகத்திலும் அதிகமாக பார்க்குறோம். ஆனால் சில பிள்ளைகளுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதில்ல. அம்மா அப்பாவுக்கு அது சின்ன அவங்க குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அவங்க அதை விரும்பி அதையே மனசில் வச்சு அவங்க செயல்பட்டதுனால பிள்ளைகள் எப்படியா டாக்டர் ஆகணும். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஆசை இருக்காது. ஆசை இல்லாமல் இருந்தாலும் அம்மா அப்பா ரொம்ப விரும்புகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, டாக்டர் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை வைப்பாங்க. தே வில் ஹாவ் சம் எய்ம், ஒரு டாக்டர் கோர்ஸ் படி இலக்கு வைப்பாங்க. ஆனால் அந்த படிப்பில் அவங்களுக்கு ஒரு போதுமான ஆசை இல்லாதனால இதில் நிறைய பிள்ளைகள் வந்து சரியாக பண்ணுறதில்ல, அதில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அம்மா அப்பாவுக்காக அவங்க படிக்கிறாங்களே என்று அவர்களுக்கு அது உண்மையிலேயே விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. எனவே இலக்கு இருக்கிறது, ஆனால் ஆசை பின்னணியில் இல்லாதனால அவர்கள் அந்த படிப்பில் ரொம்ப ஷைன் பண்ணுறதில்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை இருக்கும், எப்படியா டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதை ஒரு இலக்காக வைத்து கொண்டு செயல்பட மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஆசை மட்டும் இருக்கும், எப்படியா எதிர்காலம் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு அதற்குன்னு நிறைய கமிட்மெண்ட் வேணும், நிறைய ஒழுங்குகள் வேணும், டைம்லாம் சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களில் டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதில்ல. ஆசை மட்டும் இருக்கும், எப்படியா டாக்டர் ஆகணும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, கொஞ்சம் பேர்கிட்ட ஆசை இல்லை, இலக்கு மட்டும் இருக்குது. கொஞ்சம் பேர்கிட்ட ஆசை இருக்கிறது, இலக்கு இல்லை. இப்போ நெகேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில், எப்படியாகிலும் எருசலேமில் பாலடைந்து கிடக்கிற அந்த நகரத்தை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையினுடைய தூண்டுதல்னால் அவன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்து அவ்விதமாக இறுதியில் தேவனுடைய கிருபையினால் அந்த எருசலேமுக்கு போய் அதை கட்டி வெற்றி பெற்று ஒரு பெரிய சாதனையாளராக மாறினான். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எகிப்துக்கு போ, எகிப்தை விட்டு கானானுக்கு போகிற சம்மந்தமாக மோசை வந்து சொன்ன பொழுது ஆசை இருந்தது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நல்ல தேனும் பாலும் ஓடுது போன்ற ஒரு ஆசீர்வாத தேசத்துக்கு போகலாம் அப்படி ஆசை இருந்த அளவிற்கு அவளுக்கு இலக்கு இல்லை. எப்படியாவது நம்ம அதுக்கு போய் சேரணும், கடினமான பாதைகளாக இருந்தாலும் சரி, சிரமம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மீட் பண்ணி நாம் எப்படியாவது தேசத்துக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற இலக்கு இல்லை. இலக்கு இல்லாதனால அவங்க ஜெயிக்கலை. அருமையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசையும் வேணும், இலக்கு வேணும். ஏதோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படியாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும் அப்படி இலக்கை செட் பண்ணுவாங்க. நிறைய போதனைகள் கேட்டு, நிறைய உபதேசம் கேட்டு அந்த இலக்கை செட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ஆசையாக இருக்கிறதில்ல. பரிசுத்தமாக வாழ்கிறதுல ஒரு ஆசை, உண்மையாக இருக்கிறதுல ஒரு ஆசை, தாழ்மையாக இருக்கிறதுல ஒரு ஆசை, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை இல்லாதனால ஒரு போதனைக்காக, உபதேசத்துக்காக பைபிள் சொல்கிறதே கர்த்தர் விரும்புகிறாரே என்பதற்காக அந்த இலக்கு வந்து திணிக்கப்படுகிறது. அதனால் அவர்களும் அதில் ஒரு விருப்பத்தோடு செல்லாததுனால சந்தோஷமாக அந்த இலக்கை எட்ட முடியலை. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 3 12 வசனத்திலே பார்க்கும் பொழுது என்ன அழகாக சொல்வார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ ஆண்டவர் எதற்காக என்ன பிடிச்சாரோ அதை நான் பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆமாம், அருமையானவளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசை வேண்டும். இலக்கு மட்டும் போதும், எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேரணும், எப்படியா பரிசுத்தமாக வாழணும், எப்படியா பாவத்தை ஜெயிக்கணும், இதற்கு பின்னால் ரொம்ப சந்தோஷம் இருக்குது, இதுக்கு பின்னால் நிறைவு இருக்குது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதை குறித்த சரியான ரெவலேஷன் நமக்கு வேணும். அப்படி இருக்கும் பொழுது ஆசையோடு நாம் என்ன செய்வோம், ஒரு இலக்கு செட் பண்ணி வைப்போம். ஏதோ ஒரு இலக்கை மட்டும் பிரசங்கம் கேட்டு முடிஞ்சோடனே நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. உண்மையிலேயே வி ஹாவ் எ பேஷன், அதில் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. எனவே விருப்பத்தோடு ஆண்டருடைய வாழ்க்கையில் ஈடுபடும் தக்கதாக ஆண்டருடைய உறவை நம்ம அனுபவிக்கணும், ஆண்டருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அப்பொழுது இலக்கும் இருக்கும், ஆசையும் இருக்கும். ஆசையோடு இலக்கை நோக்கி செல்கிற பொழுது நாம் வெற்றியை கண்டடைவோம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. 2021 சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு முத்தையால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.